வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு வெற்றிகரமாக நம்ம வந்து 90 நாள் சேலஞ்சில் 12 நாட்கள் வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பல சகோதரர்கள் கேள்வி கமெண்ட்ஸ் எல்லாமே போட்டிருக்கீங்க. இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக பல கேள்விகளுக்கு எல்லாத்தையும் வரிசையாக பார்த்துட்டு வந்துடலாம். வாழ்க வளமுடன் அன்பு சகோதரர்களே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவவாக்கியர் பாடலை வந்து 2 பாடல் ரொம்ப ஆழமாக இருக்கும். அதாவது மனதில் இருக்கும் எல்லா குழப்பங்களையும் தவிர்த்து வச்சுட்டு ஆழ்ந்து கேளுங்க. ஒட்டுமொத்த உலக ரகசியமே இதில் அடங்கியிருக்கு. பார்க்கலாங்களா? சுக்கில திசையுளே சுரோனிதத்தின் வாசலுள் முச்சதுரம் எட்டுலே மூலாதாரம் வரையிலே அச்சமற்ற சவ்வுளே அரி அயன் அரண் அயனுமாய் உச்சரிக்கும் மந்திரம் உண்மையே சிவாயமே. வாழ்க வளமுடன். இந்த பாடல் வந்து நான் வந்து வரி வரியாக படித்து விளக்கம் கொடுக்குறேனுங்க. எவ்வளோ ஆழமாக இருக்குது அப்படின்னா, நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அற்புதமான பாடல். இதுவும் இதுக்கு அடுத்து வர பாடலுங்க. இப்போ நான் வரி வரியாக படிச்சுட்டு விளக்கம் பண்ணுறேங்க. சுக்கில திசையுளே சுரோனிதத்தின் வாசலுள். நார்மலாங்க, சுக்கிலத்தின் திசை நார்மலாக ஏஜ் அட்டன் ஆன பிறகு, வயதுக்கு வந்த பிறகு ஒரு ஆண்மகனின் விந்து சக்தியானது, சுக்கிலத்தின் திசையானது கீழ் நோக்கி போயிட்டுருக்கு ஆச்சுங்களா. ஆனால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சுக்கில திசையில் அதை வந்து சுரோனிதத்தின் வாசலுக்குள்ளே திருப்புங்க. அப்போது மேல் நோக்கி ஆண்களுக்கு நாதமானது, சுரோனிதமானது வாழையாக சக்தியாக தலைப்பிரதேசத்தில் இருக்கிறது. அதுதான் சகசிரார தளம். அங்கே 3 சக்கரங்கள் உண்டு. அன்று ஆகுனா, துரியா, மனோன்மணியா அப்படின்னு 3 சக்கரம் உண்டு. ஸோ மேல் நோக்கி எடுத்துகிட்டு வாங்க. இது வாழை சக்தின்னு சொல்லுவோம். இந்த மேலே மேல் பின்னாடி நடு சென்ட்ரு இந்த 3 இணைந்தது. அந்த கிட்டத்தட்ட மண்டையோட்டை அப்படியே கவர் பண்ணுற மாதிரி வரும்னு வைங்களேன், அதன் உள்ளுக்குள்ளே. அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு நாதமாக குறிக்கப்படுகிறது, சுரோனிதத்தின் திசையின் உள்ளாக. முச்சதுரம் எட்டுலே மூலாதார வரையிலே அச்சமற்ற சவ்வுலே அரி அரண் அயனுமாய். இது வந்துங்க, இது பொதுவாக எப்படி சொல்கிறாருன்னா, முச்சதுரம் எட்டுலே மூலாதார வரையிலே அச்சமற்ற சவ்வுலே. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்கும் மொத்தமாக இருக்கும் 8 சக்கரங்கள். அதாவது முச்சதுரம் 8 8 அப்படிங்கிறாரு இல்லைங்களா. அதாவது இப்போ மேல்நிலை சக்கரங்கள் 3 சொன்னேன், அதே மாதிரியே கீழ்நிலை சக்கரங்கள் 5 சக்கரங்கள், மூலாதாரம் வரையிலே மொத்தம் 8 சக்கரங்கள் இருக்குது. அந்த சக்கரங்களுக்குள்ளாக இருக்கும் சவ்வு நாளமில்லா சுரபி அப்படின்னு ஆங்கிலத்தில் இப்போதைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறது. முச்சதுரம் 8, அதாவது அந்த மூலாதாரம் வரைக்கும். இப்போ வந்து எங்கே திருப்ப சொல்லியிருக்காரு, சுரோனிதத்தின் வாயிலுக்குள் திருப்ப சொன்னார். அப்போது இங்கே சுரோனிதம் வந்து பார்த்தீங்கன்னா மனோன்மணியம், இங்கே வந்து துரியம் ஆகுனா, அதுக்கு கீழே மூலாதாரம் வரையில் மொத்தம் 8 வாசல் இருக்குது. அப்போது அதில் இருக்கிற அச்சமற்ற சவ்வுலே, அச்சமற்ற சவுன்னு ஏன் சொல்கிறாருன்னா, அது அச்சமற்ற சவுலே அரி அரண் அயனுமை. கலங்க வேண்டாம், டவுட் வந்தால் சந்தேகம் வந்தால் ஒரு பயம் வரும் இல்லைங்களா, அந்த அச்சமெல்லாம் தேவையில்லை. இந்த சவுக்குள்ளே, இந்த 8 சக்கரங்களுக்குள்ளாகத்தான் ஹரி ஹரன் அயன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாருமே இந்த சக்கரங்களுக்குள்ளாகத்தான் இருக்கிறாங்க. இந்த 8 சக்கரங்களுக்குள்ளாக வெவ்வேறு பெயர்களில் சிவமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1, 2, 3 சக்கரங்கள் இருக்காரு. சிவம்னு சொல்லுவோம், ஒன்று ருத்ரன்னு சொல்லுவோம், அப்புறமேல் சதாசிவம் சொல்லுவோம், அப்புறமேல் இது திருமந்திரத்தில் 3 சக்கரங்களுக்கு சிவனை சொல்லுவாங்க, அப்புறம் வந்து மூலாதார சக்கரத்தை பிரம்மா சொல்லுவாங்க, சுவாதிஷ்டான சக்கரத்தை வந்து விஷ்ணு சொல்லுவாங்க, அப்புறமேல் மேல்நிலையில் இருக்கும் சக்கரங்கள்லாம் சக்தியாக சொல்லுவாங்க. அந்த சக்தியாக எதை எடுத்துக்கலான்னா, அதுவுமே 3 பெண் தெய்வங்கள் உண்டு. 3 தெய்வத்துக்கும் 3 தேவிகள், 3 பெருந்தேவிகள்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி 3 சக்கரம் தலையிலேயே இருக்குது. ஆகவே இந்த 3 ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா அரி அரண் அயனமாக எல்லாமே இந்த அச்சம் இல்லாமல், கவலையே இல்லாமல், அந்த குழப்பங்கள் இல்லாமல் இந்த சக்கரங்களுக்குள்ளாக உச்சரிக்கும் மந்திரம் என்ன தெரியுங்களா? இந்த சக்கரங்களுக்குள்ளாக நம்ம ஆழ்ந்து தவம் இயற்றும் போது இந்த 8 சக்கரங்களுக்குள்ளாக உச்சரிக்கும் மந்திரம் உண்மையில் சிவாயமே. ஆச்சுங்களா? யோசிப்பாரு, ஏன்னா சிவாயமே அப்படிங்கிறாருன்னா அது வார்த்தை அல்ல, அது ஒரு தத்துவம். அது தத்துவமும் அல்ல, அது முன்னுள்ளும் ஆழ்ந்து சேர்ந்த உயிர். அந்த உயிர் ஆச்சுங்களா, ஒரு நேரத்தில் ஒரு சக்கரங்களிலும் நாளமில்லா சுரபிகளிலும் டிங்கு 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 டிங்குன்னு அடிக்கும் ஆச்சுங்களா. அது தலையில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பலத்தில் ஆடுகின்ற இறைவான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வாழையில் இணையும் போது, சிவம் சக்தியோடு இணையும் போது அந்த சந்தோஷம், அந்த
அந்த பூரிப்பு ரொம்ப அதிகம் ஆச்சுங்களா. மற்ற சக்கரங்கள்லேயும் உணர்வு கிடைக்கும். நல்லா ஆழ்ந்து டவுன் செய்கிறவங்களுக்கு கீழ்நிலை 5 சக்கரங்கள், மேல்நிலை 3 சக்கரங்கள்லேயும் உணர்வு கிடைக்கும். அதில் மேல்நிலை சக்கரங்கள் வந்து நல்லா ஆழ்ந்து உணர்வு கிடைக்கும். இதுக்குள்ளாக உச்சரிக்கப்படும், இதற்குள்ளாக உள்ளே இருக்கும் மந்திரம் வந்து உண்மையில் சிவம் தான். அது என் சிவம்ங்கிறது அனைத்து சித்தர்களும் சிவம்னு சொல்கிற நம்முடைய உயிரை, நம்முடைய உயிர் அணுக்களை, நம்முடைய உணவு சாப்பிடும் உணவு எண்டு ரிசல்ட்டாக வர்ற அனைத்து தாதுக்களாகவும் கடந்து வர்ற நம்முடைய உயிரணுக்களை தான் சொல்கிறாங்க. அப்போது எல்லா சக்கரங்களுக்குள்ளாகவும் வெளிப்பாடு அடைவது நம்முடைய உயிர் தான். பிரம்மசரீரத்தில் நிலைப்பவர்களால் மட்டும்தான், நீண்டகால ஒழுக்க வாழ்க்கையில் வாழ்கிறவங்களால் மட்டும்தான் இந்த சக்கரங்களில் ஏற்படும் உணர்வுகளை உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு கொஞ்ச நாள் 20 நாள் கடந்த சகோதரர்களை, ஐயா இங்கே துடிக்குது, ஐயா இங்கே துடிக்குது, அங்கே துடிக்குது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. கேட்குற சந்தோஷம் ஏன்னா தன்னுடைய உயிரை அவர்கள் உணர்றாங்க. ஆகவே அப்போது இது மறுபடியும் படிக்கிற பாருங்க, உங்களுக்கே புரியும். சுக்கில திசையுளே சுரோனிதத்தின் வாசலுள் முச்சதுரம் எட்டுலே மூலாதார வரையிலே அச்சமற்ற சவுளே அரியரன் அயனுமாய் உச்சரிக்கும் மந்திரம் உண்மையில் சிவாயமை. வாழ்க வளமுடன். அடுத்த பாடல் பார்க்கலாங்க. இதுவும் வந்து இது ஒட்டுமொத்தமாக உடலுக்குள்ள இருக்கும் 5 சக்கரங்களை பார்த்தோம். அதுக்கு இது உலகளாவிய பொருளோடு இது இருக்கும். இதையும் பார்க்கலாம். தத்துவங்கள் என்று நீர் தமை கடிந்து போவீர்கள். ஆச்சுங்களா, தத்துவம் தத்துவம்னு நம்மை வருத்திட்டு நம்ம படிக்கிறோம். அவ்வளோ தத்துவங்கள் படிக்கிறோம், அவ்வளோ விஷயங்கள், ஞானம், அத்தனை விஷயங்களை படிக்கிறோம். ஆனால் தத்துவங்கள் என்று நீர் தமை கடிந்து போவீர்கள். தத்துவம் சிவமதாகில் தற்பரமும் நீரலோ. ஆனால் ஒட்டுமொத்த எல்லா தத்துவமுமே நம்முடைய சிவத்தை பற்றி உணர்த்துறதுக்குத்தான் எழுதப்பட்டிருக்குதுன்னு உணர்ந்துட்டா, அந்த சிவம் எல்லா சக்கரங்களிலும் வெளிப்படுறாருங்கிற விஷயம் தெரிஞ்சிட்டா, தத்துவங்கள் எல்லாமே சிவமாக இருக்கிறதுனால அந்த தல் தற்பரமும் நீயல்லோ. அப்போ எல்லாம் உள்ள இறைவனை எங்கே போய் தேடணும், நமக்குள்ளேயே இருக்காரே. அப்போ அந்த தற்பரம் அப்படிங்கிறது நீதானப்பா அப்படிங்கிறாரு. முத்தி சீவநாதமே மூலபாதம் வைத்த பின் அத்தனாரும் மும்முளே அறிந்துணர்ந்து கொள்ளுமே. ஆச்சுங்களா, இந்த முக்தியை அளிக்கின்ற அந்த சீவனே முத்தி சீவநாதமே. அப்போ முக்தியை அளிக்கக்கூடிய அந்த சீவனானது நாதம் செல்வதால், அது நாதத்தில் மூலபாதம் வைப்பதால் துரிய சக்கரங்கள் ஆக்டிவேஷன் ஆகிறதுனால, பிரம்மச்சரியத்தில் நிலைக்கிறதுனால, முத்தி சீவநாதமே மூலபாதம் வைத்த பின் அத்தனாரும் உம்முளே அறிந்துணர்ந்து கொள்ளுமே. ஆச்சுங்களா, இறைவனை அறிவதற்கான பாதைங்க பிரம்மச்சரியம். ஒழுக்கம் அப்படிங்கிறது தனியாக போகிறதல்ல, தனியாக வாழ்கிறதல்ல, இறைவன் உங்கள் கூட இருக்கான், நம்ம கூட இருக்கான். நம்ம கூட எப்படி இருக்கான், நம்ம உயிரோடு இருக்கிறதே இறைவன் நம்ம கூட இருக்கிறதுக்கான ஆதாரம். ஆச்சுங்களா, நம்ம உயிரோடு இருக்கிறதே, நமக்குள் உயிராக இருக்கிறதே அவன் தான். அந்த உயிர் ஒரு உயிரோடு இல்லை, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான உயிரணுக்களை உற்பத்தி செய்து நமக்குள்ள, அது நம்முடைய வாரிசு, நம்முடைய ஜெராக்ஸே உற்பத்தி ஆகுது. அதே உயிர் பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்து உயிரினங்களுக்குள்ளும் இருக்கு. அப்போ எல்லாவற்றிலும் சிவத்தை காணலாம். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், அனைத்து உயிருக்குள்ளாகவும் இருப்பான். அப்படிங்கும்போது யோசி பாருங்க, உயிராக இருப்பது சிவம், உயிராக மலர்ந்தது சிவம். அப்போ உச்சரிக்கும் மந்திரம் உண்மையில் சிவாயமே, எல்லாமே சிவத்துள் அடக்கம் அப்படிங்கிறத சகோதரர்களே. ஏன் சிவம் சிவம்னு நான் சொல்கிறேன்னா, அதுக்கு நீங்கள் பேர் மாற்றி வச்சுக்கலாம், தவறில்லை. உயிரணுக்கள் தான், அதுக்கு நீங்கள் அல்லாஹ் சொல்ல என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் தனக்குள்ளதான் இருக்குது, நமக்குள்ளே இருக்கிற விஷயத்தை தான். அகம் பிரம்மாஸ்மின்னு 1000 வருடங்களுக்கு முன்னால் சொன்ன விஷயங்கள் தான். அந்த சத்தியத்தை நம்ம எப்போ பிடிக்கிறோமோ அப்போ தான் நம்முடைய அருமையே நமக்கு தெரியும், நம்முடைய வேல்யூவே நமக்கு தெரியும். நம் யாரையும் சார்ந்த அல்ல, நம்ம சார்ந்தவர்கள் அல்ல. ஒவ்வொருவரும் சுயம்பு நிலையில் நிலைப்பதற்கான அஸ்திவார ஆதாரமே ஒழுக்கம் ஆண்களுக்கு, கற்பு பெண்களுக்கு. இப்போது இந்த இரண்டும் இணைந்து ஒரு அமைதியான வாழ்வை ஒரு ஆணும் பெண்ணும் நடத்தும்போது அதை பார்த்து வளரும் குழந்தைகள், எதிர்கால சந்ததிகள் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இந்த இரண்டு பாடல் கொஞ்சம் ஆழமாக பார்த்துட்டோம். சகோதரர்களுக்கு இந்த பாடல் தொடர்பாகவோ மேலும் ஏதேனும் பாடல்கள், சிவவாக்கியர் பாடல் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் மெயில் போட்டு விடுங்க, பார்க்கலாம். வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர்களின் கேள்வி பதில் வரிசையாக வேக வேகமாக பார்த்துடலாங்க. அண்ணா, எனது பெயரை குறிப்பிட வேண்டாம், நான் கிட்டத்தட்ட 400 கிட்ட பிரம்மச்சரியத்தில் வந்துட்டு இருக்கேன். காலையில் எழுந்தவுடன் நம் மலம் வந்து ஃப்ரீயாக போகணும், அதுக்கு கொஞ்சம் டிப்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. சகோதரரே, முதல்ல வந்து எளிமையான உணவு முறைகளை எடுத்துக்க ஆரம்பிக்கணும். முதல் திங், ஏன்னா நீங்கள் 400 பிரம்மச்சரியம், அபரிமிதமான ஆற்றல் உங்ககிட்டயே இருக்குது. உணவை டிபெண்ட் பண்ணி வாழும் காலமே ரொம்ப ரொம்ப இனி தேவையற்ற விஷயமாயிரும். 3 உணவு 2 ஆக்கலாம், 2 உணவு 1 ஆக்கலாம்,
ஆனா நீங்க இளைக்க மாட்டீங்க, எனர்ஜி குறையாது, அதே ஸ்ட்ராங், அதே ஸ்ட்ரென்த். இன்னும் ஆக்டிவா மாறுவீங்க உணவை குறைக்கும் போது. ஒன்னு, ஏன்னா நீங்க இவ்வளவு நாள் பிரம்மச்சரியம் கடந்ததுனால சொல்றேன். அடுத்தது சகோதரர் வந்து இரவு உறங்கறதுக்கு முன்னாடி கடுக்காய் பொடி சித்த மருந்து கடையில் கிடைக்கும். அதை எடுத்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து பச்சை தண்ணி ஒரு டம்ளர்ல கலந்து சாப்பிட்டு முடிச்சு உறங்கறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் அப்படியே நல்லா புளிப்பா துவர்ப்பா இருக்கும். அப்படியே குடிச்சிட்டு படுத்தீங்கன்னா மறுநாள் காலையில அந்த இரவே பார்த்தீங்கன்னா சுவாசம் நல்லா இருக்கும், நல்ல ஆக்சிஜன் ஓட்டம் கிடைக்கும், காலையில வந்து மலமும் ஒரு நல்ல சிறப்பாக கழியுங்க. ஆச்சுங்களா, கடுக்காய் பொடி. அப்புறம் உணவு வகைகளை சீர் பண்ணுங்க. ஒரு வேளை உணவை ஆயினும் ஆச்சுங்களா இயற்கை உணவுகளாக எடுத்துக்கோங்க. நீங்கள் ரெண்டு வேளை உணவு சாப்பிட்றீங்கன்னா ஒரு வேளை சாதா உணவு, ஒரு வேளை இயற்கை உணவு, காய்கறி பழங்கள் பச்சையை அடுப்பில் வைக்காம ரா உணவு ஆச்சுங்களா, தேங்காய் பழம் இந்த மாதிரி ஒரு வேளை வேக வச்சது, ஒரு வேளை இந்த மாதிரி. இல்லை நீங்கள் சாப்பிட்றது ஒரு வேளை உணவு அப்படின்னா அப்போ வந்து அந்த உணவுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் சாப்பாடு சாப்பிடுங்க. எப்பவுமே உணவுக்கு முன்னாடி பழங்களை சாப்பிடணும். சரிங்களா, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சகோதரர் கேட்டிருக்காரு, ஹாய் ப்ரோ, வி ஆர் இன் செலிபசி டு ரீச் ஹெவன் ஆஃப்டர் அவர் டெத், பட் இன் ஹெவன் ஆல்சோ தேர் ஆர் மெனி அப்சரஸ், ஊர்வசி, திலோத்தமை, மேனகா, ரம்பா. ஸோ காட் கிரியேட் பியூட்டிஃபுல் உமன் ஃபார் அஸ் டு என்ஜாய் நாட் ஓன்லி இன் திஸ் எர்த் ஆல்சோ இன் ஹெவன். ஸோ வாட் இஸ் தி நீட் ஃபார் சேவிங் அவர் விந்து சக்தி டு அவாய்டிங் பிளஸர் வித் தி கம்பெனி ஆஃப் பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ்? நவ டேஸ் கெட்டிங் நார்மல் லுக்கிங் உமன் இஸ் நாட் ஈஸி. தட் இஸ் வை மெனி மென் ஆர் ஸ்டில் அன்மேரிட். இஃப் வி அவாய்ட் பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் இஸ் ரியலி ஸ்டூபிட் திங்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன். அதாவதுங்க, சொர்க்கம் நரகம் அப்புறம் இது போன்ற கதைகள் இது எல்லாமே தன்னை உணர்ந்த சித்தர்கள் ஆச்சுங்களா, தன்னை உணர்ந்த சித்தர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு எளிமையா புரிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம் உடலில் இருக்கும் சில பல விஷயங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா கதைகளா மாத்தி சொல்லியிருப்பாங்க. ஒரு சில குருமார்களுக்கு சிவன் பிடிச்சிருக்கும், அப்போ அவங்க சிவத்தை பேஸ் பண்ணி நம்முடைய உயிரணுக்களை இந்தந்த சக்கரத்தில் இருக்கு, இதுதான் சிவாயம், இதுதான் சிவம் அப்படின்ட்டு நம்முடைய திருமூலர் சிவவாக்கியர் எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆழ்வார்கள் வந்து பார்க்கடலில் பள்ளி ஒன்றிருக்காரு, விந்து சக்தி அதையும் பேஸ் பண்ணி, விஷ்ணுவையும் அதுதான் பேஸ் பண்ணி, பால்கடல், ஐந்து தலை நாகங்கிறது, ஐம்புலன்களை கட்டுப்படுத்துறது, இது போல நம்ம ஐம்புலன்களை கட்டுப்படுத்தி அது மேலே ஒரு ஸ்ட்ராங்காக படுத்துருக்குறோம், ஆற்றலை விரையும் செய்யாமல் அப்படின்னா மகாலட்சுமியை வந்து நம் காலை அமர்த்தி விடுவாங்க. இது போல நான் தன்னுடைய மாணவர்களுக்கு நம்முடைய விந்து சக்தியை, நம்முடைய உயிர் ஆற்றலின் பெருமையை உணர்த்தறக்காக முன்னோர்கள், தன்னை உணர்ந்த குருமார்கள் தன் மாணவர்களுக்கு எடுக்கப்பட்ட பாடங்கள் அரைகுறை மாணவர்களாக பக்தி மார்க்கமாக கன்வெர்ட் செய்யப்பட்டு மாறுதலாயாய் வந்துட்டே இருக்கு ஆச்சுங்களா. இதில் வந்து நம்ம தவறு சொல்ல வேண்டியதில்லை, எல்லாரும் எல்லா விஷயமும் புரிஞ்சுக்கும் ஞானமோ பக்குவமோ இருக்காது. பக்தி மார்க்கம் ஓரளவுக்கு வந்து நம் சமுதாயத்தை தவறான பாதைக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தியிருக்கு. ஒழுக்கம் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் பக்தி மார்க்கத்திலையும் அபரிமிதமாக இருக்குது. சத்தியவான் சாவித்ரி கதை முதல் கொண்டு கணவனே கண் கண்ட தெய்வம், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே போல் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, இது எல்லாமே வந்து ஆண்களை பெருமைப்படுத்தணும்ட்டு இல்லை, ஆண்கள் பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கமாக வாழ்ந்ததுனால ஆண்கள் உயிரணுக்களை விரயம் செய்யாமல் காப்பாற்றி வச்சுட்டு இருக்கிறதுனால அந்த பெண்ணானவளுக்கு கணவன் கண்ணில் பார்க்கும் தெய்வமாக தெரிகிறான். அப்படி அந்த அளவுக்கு ஒழுக்கத்தில் வாழ்கிற ஆண் மகனை அந்த பெண் கணவனை கண்களில் பார்க்கும் தெய்வமாக இருக்கும். அப்போது உயிராற்றலை அபரிமிதமாக சேர்த்து வைத்து விரயம் செய்யாது காத்துட்டு இருக்கும்போது உயிர் தான் சிவமாச்சே, அதிலிருந்து ஏற்படும் எண்ண அலைகள், ஆராய்ச்சிகள், சிந்தனைகள் எல்லாம் நம்முடைய வாரிசுகளுக்கு பாடங்களாக எடுத்துரைக்க இயலும் இல்லையா. அது போன்ற விஷயங்கள் அப்படி விரிவடைஞ்சு வர்றதுனால தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு தன் குழந்தைகளுக்காக ஆச்சுங்களா. ஏன் அப்படின்னா, ஏன் ஆண்களுக்கு அவ்வளோ முக்கியம்னா ஆண்களிடம் இருப்பது உண்மையில் சிவாயமே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன் வந்து சொர்க்கத்துக்கு போய் தான் இன்பம் இருக்கா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொர்க்கம் இப்போ நான் கதைகள் தான் வந்து உருவாக்கப்பட்டிருக்குங்கிறேன். இப்போ வந்து பிரம்மா விஷ்ணு இது போன்ற கதைகள் இருக்குது, அதே போல் இந்திரன்கிறது நம்முடைய மனசு, அதே மாதிரி தேவர்கள் வந்து வெப்பத்துக்கு ஒரு அக்னிக்கு ஒரு தேவர், குளிருக்கு ஒரு தேவர், நீருக்கு ஒரு தேவருங்க எல்லாம் நம்ம உடல் இருக்கிறது தான். அப்புறம் சொர்க்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய மூன்று சக்கரங்களில் மேல்நிலையில் இருக்கும் துரிய மேல்நிலை வாழையோடு இணைந்த சக்கரங்களில் நிலைத்து வாழ்வதை சொர்க்கமாக குறித்து சில குருமார்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்முடைய உடலை மிக எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக முன்னோர்கள் சொல்லி வச்ச விஷயம்தான். நாம் அதை வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதங்களில் பல தலைக்கட்டுக்கெல்லாம் மாறி மாறி வந்ததுனால அதை அப்படியே இழுத்துட்டு வந்து வாழ்க்கையில் போட்டு அப்படியே பெசஞ்சு சப்பாத்தி சுடுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆச்சுங்களா. அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டியது இல்லைங்க, அது அவுட் ஃபோக்கஸ் உங்களுக்கு தெரியாதா.
உங்களுக்கு தெரியாதா நம்முடைய உயிரணுக்களை விரயம் செய்யும்போது நாம் பலவீனம் அடைகிறது ஆச்சுங்களா. அழகான பெண் வாழ்க்கை துணையாக வந்தால் அழகான பெண் மேலும் உயிரை அபரிமிதமாக உறிஞ்சி எடுத்துக்கொள்ளக்கூடிய அபாயம் மிக்க பெண். அழகு அழகுங்கிறது ஆண்களுக்கு எதிரி, புரிஞ்சுதுங்களா. அழகான பெண் அப்படிங்கிறவ இன்னும் அபரிமிதமாக உயிராற்றலை விரயம் தான் செய்யறதுக்கு தூண்டுதலாக இருப்பாங்க ஆச்சுங்களா. அழகுக்கு நீங்கள் மயங்கி போய் போகும்போது அந்த அழகு மயக்கத்தில் நீங்கள் விரயம் செய்யும் உயிராற்றல் உங்களுடைய எக்ஸ்ட்ரீம் எண்டாக இருக்கும். ஒரு கொசுவாமா ஆண் கொசு தன்னுடைய உயிரணுக்களை எல்லாம் விட்டோடனே அப்படியே இறந்துடும் ஆச்சுங்களா. இது போல் பல பல உயிரினங்கள் இருக்குது. உயிரணுக்களை விட்டவுடன் இறக்கும் உயிரினங்கள் பல இருக்கும். நம்முடைய நவீன விஞ்ஞானமே அதை பற்றி ஒரு எலி ஏதோ ஒரு வகையான எலி இனப்பெருக்க தூண்டுதல் ஏற்பட்டுச்சுன்னா தன் உயிர் போகும் வரை இனப்பெருக்க செயல்பாடில் ஈடுபட்டே இருக்கும். அந்த தூண்டுதல் கொடுத்துட்டே இருந்தான். ஏன் ஏன் உயிர் போகுது? சரி, நான் வந்து நடந்து போயிட்டே இருந்தால் உயிர் போகிறதில்ல, தூங்கிட்டே இருந்தால் உயிர் போகிறதில்ல, ஏன் இனப்பெருக்க செயல்பாடுகள் ஈடுபட்டே இருந்தால் மட்டும் உயிர் போகுதுன்னு நவீன விஞ்ஞானம் கூட சொல்லுது. யோசிச்சு பாருங்கள், உயிரா அதுதான். உயிரணுக்களை விரயம் செஞ்சால் பலவீனம் அடையும். சொர்க்கம் சுவ சுவர்க்கம் நரகம் எல்லாமே வந்து நம்ம நமக்காக நாம் ஒரு சுவர் எழுப்பி ஒழுக்கமான வாழ்க்கை வாழும்போது நம்முடைய நமக்குள்ளாக இருக்கும் அகம் மகிழ்வாக இருக்கும். அதே நமக்குள்ளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகம் அகத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது போன்ற காம பாதகங்களை செலுத்திக்கிட்டு இருந்தால் அது நர அகமாக மாறிடும். எல்லாம் நமக்குள்ளதான் இருக்குது ஆச்சுங்களா. நாம் தவறான பாதையில் போயிட்டு யாரும் எழுதி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு அது பக்தி மார்க்கத்துக்கு எழுதி வச்சதை கன்ஃபியூஸ் பண்ணி வாழ்க்கையை செதச்சக்கூடாதுங்க. அது வந்து நல்லதுக்கு சொல்லியிருக்காங்க, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். குருஜி வணக்கம். என்னை குருஜின்னு சொல்கிறீங்க, நான் உண்மையில் குருஜிங்களா? என்னை பார்த்தா குருஜி அடையாக இருக்குது. குருஜி இல்லை, நான் ஒரு சின்ன கருவி, ஒரு தூசு, ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு சாதாரண ஒரு குப்பையை போல் வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியவன். இன்றைக்கி இறைவன் வந்து இறைவனின் அருளால் உங்களுக்கு வந்து நாலு பேருக்கு வந்து சொல்கிறக்கு ஒரு சிறு கருவியாக இறைவன் பயன்படுத்திக்கிறார். அவ்வளோதான் ஆச்சுங்களா. உங்கள் சகோதரன் தான் நான் ஆச்சுங்களா. உங்கள் குரு உங்களுக்குள்ளே. ஏன்னா அதை சொன்னது அகத்தியரே அப்படி தான் சொல்லியிருக்காரு. அகத்திய பெருமானே ஆதி அந்த மானகுரு நீயே ஆவேன்னு சொன்னதுக்கப்புறம் நான் என்ன போய் குரு? ஒன்றும் இல்லை ஆச்சுங்களா. வாழ்த்து வளமுடன். அடுத்தது, நான் புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் செஞ்சு 5 வருஷமாக நடத்திட்டு வரேன். சுமார் 1 கோடி அளவில் முதலீடு செய்துள்ளேன். தற்போது கொரோனாவால் பிஸ்னஸ் சுமாராக உள்ளது. கடன் அதிகமாக வாங்கியுள்ளேன். நேற்றைய வீடியோவில் உலக அளவில் பெரிய மாற்றம் நிகழப்போவதாக கூறினீர்கள். அது சம்பந்தமான வீடியோ யூடியூப்பில் இருந்தால் கூறவும், அது சம்பந்தமான யூடியூப் சேனலை கூறவும், நீங்களே கூறியிருப்பதால் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வாழ்க வளமுடன். நான் 2 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறேனுங்க. நான் ஆரம்பிச்சதுலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். இது இந்த இந்த நடந்து கொண்டு இருக்கும் இந்த ஊழி வந்து முடியறதில்லை, முடிவுக்கு கொண்டு வர போகிறது ஆச்சுங்களா. மனித இதை பற்றி நம்ம நிறைய பேசினா நம்ம சேனலுக்கு பாதகம் ஆயிரும். இது பற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தா யூடியூப்பில் ஆங்கிலத்தில் நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க. அதில் வந்து முக்கியமாக சொல்கிறவங்க வந்து ஜெரீமியா பேப் அப்படிங்கிறவரு, அப்புறமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சில சொல்லிகிட்ருக்காங்க. ஆங்கிலத்தில் அடிங்க, ப்ரிப்பேர் ஆச்சுங்களா, ப்ரிப்பேர் பெண்டமிக் ப்ரிப்பேர்னஸ் அப்படின்னு போடுங்க. அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கை, அப்புறம் ஊழி, அழிவு, இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து யாராச்சும் முன்கூட்டியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு நெட்டில் அடித்தாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா அதை பற்றி நிறைய அதே வேலையாக இருக்காங்க. நமக்கு அது வேலை அல்ல ஆச்சுங்களா. நாம் இருக்கும் நிமிடத்தில் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்றதுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்புறம் தொழிலெல்லாம் துவங்காதீங்க இந்த காலகட்டத்தில், இது வந்து மிக டேஞ்சர், புரிஞ்சுதுங்களா. கடன் வாங்கி பண்ணாதீங்க, கடன் வாங்கி எல்லாம் பண்ணவே கடனே வாங்கக்கூடாது. கடன் வாங்கி தொழில் பண்ணி 1 கோடி கடன் வாங்கி எப்போங்க கட்டுறது? அடுத்தவனுக்கு தானே சம்பாரிச்சு கொடுப்போம். நான் யோசிச்சு பாருங்க, நான் 50 லட்சம் கடன் வாங்கினா கட்டி முடிக்கல 1.5 லட்சம் 2 லட்சம் வந்துடும். சாரி, கட்டி முடிக்கையில் 50 லட்சம் வாங்குறது கிட்டத்தட்ட 1.5 கோடி கட்டி முடிக்கிற மாதிரி ஒரு, அப்போ கிட்டத்தட்ட 60 லட்சங்கள் எக்ஸ்ட்ரா கட்டுறோம். அதுக்கு சும்மா இருந்துக்கலாமே, நிம்மதியாக இருந்துக்கலாம்ல. ஏனின் சகோதரர், யாரும் பெரிய அளவுலலாம் ரிஸ்க் எடுக்காதீங்க. தொழில் அப்படிங்கிறது வந்து நம் திறமையை வச்சு செய்கிறது ஆச்சுங்களா. காசை போட்டு செய்கிற அந்த மாதிரியான பழக்கங்கள் ஒருவேளை இனிமேல் யாராவது செய்கிறீங்கன்னா, புதுசாக செய்கிறீங்கன்னா உஷாராக இருங்க ஆச்சுங்களா. வெளி உலகங்களை கொஞ்சம் உற்று பாருங்கள். அப்புறம் நம்முடைய பலரும், ஈவன் வந்து ஹீலர் பாஸ்கர் கூட 1-2 வீடியோவில் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பலரும் சொல்லியிருக்காங்க, நெட்டில் அடித்து பாருங்கள், நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். வாழ்க வளமுடன். அடுத்து அண்ணா, ஒரு வீடியோவில் மகாவதார் பாபாஜி பற்றி சொல்லுங்கள். அப்புறம் அண்ணா செலிபஸியில் இருக்கிறேன், நெகட்டிவ் திங்ஸ் தாங்க முடியலை, நெகட்டிவாக இருக்குது. நீங்கள் நிறைய வீடியோவில் நெகட்டிவிட்டி பற்றி சொல்லியிருக்கீங்க, இருந்தாலும் தாங்க முடியல அண்ணா. வாழ்க வளமுடன். நெகட்டிவான விஷயங்களை வந்து போக்குறக்கு வந்து நம்ம முத்திரை பைத்தல் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்க சொல்லியிருக்கிறோம். அப்புறம் தியானம் செய்ய சொல்லியிருக்கோம். முத்திரை பைத்தல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், நம்முடைய எண்ண அலைவரிசைகளை பாசிட்டிவாக மாற்றி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அது சகோதரர்கள், பஞ்சபூதங்கள், உடலில் இருக்கும் பஞ்சபூதங்களையுமே சீர் செய்கிறதுக்கான முத்திரையோடு சேர்ந்து
எப்படி பண்ணுறதுன்னு பயிற்சி முறைகளில் ஒரு 100 ரூபாய் கட்டி நீங்கள் உள்ளே வந்தாலே கிட்டத்தட்ட 30 நாளுக்கான பயிற்சியாக பல்வேறு பயிற்சி முறைகள் நீங்கள் எங்கே போனாலும் கிடைக்காது. அவ்வளோ டெப்த்தாக ஒரு ஒரு விஷயத்திலையும் நம்ம சொல்லியிருக்கோம். பல்வேறு சித்தர்களின் ஆசீர்வாதத்தாலும் குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களின் வழிகாட்டுதலினாலும் முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கோம், அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. ஒன்று. அடுத்தது மகாவதார் பாபாஜி. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சித்தர்களை பற்றியே தான் ஆழ்ந்த ரிசர்ச்சில் போயிட்டுருக்கிறதுனால வட இந்தியா தொடர்பாக இருக்கும் பல்வேறு குருமார்களை பற்றி நான் வந்து ஆழ்ந்த ரிசர்ச் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலைங்க. ஆனால் ஒன்றும் நிச்சயம், பல ஆயிரம் வருடங்களாக பாபாஜி இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அப்போது பல ஆயிரம் வருடமாக இருக்காங்க அப்படின்னாலே அவர் பிரம்மசரீரத்தில் இருக்காருன்னு அர்த்தம். பிரம்மசரீரத்தில் இருந்தால் மட்டும்தான் தன்னுடைய உயிரணுக்களை நிலைக்க செஞ்சு ஒளி உடம்பாக மாற்றும் அளவுக்கான ஆற்றல் கிடைக்கும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அப்புறம் அவங்கெல்லாம் மிகப்பெரிய அவதாரங்கள் ஆச்சுங்களா, மகா அவதார் அப்படிங்கிறோம். அது வந்து அவங்களை ஜட்ஜ் பண்ணி சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்குமே தகுதி இல்லை ஆச்சுங்களா. அவரை பற்றி கற்பனையாக பேசிக்கிட்டே போகலாம். ஆகவே அது வேண்டாம். பாபாஜி அப்படி இருக்காரு, விவேகானந்தர் அப்படி இருக்காரு, புத்தர் இப்படி இருந்துட்டாரு, இயேசு இப்படி இருந்துட்டாரு, நபிகள் நாயகம் அப்படி இருந்துட்டாரு, அப்படியெல்லாம் சொல்கிறதுல என்ன பயன், நம்ம மாறணும் இல்லையா. அப்புறம் இன்றைக்கி ஒரு விஷயம் மறந்துட்டேனுங்க, இன்றைக்கி வந்து பக்ரீத் பண்டிகைன்னு நினைக்கிறேன். பல இஸ்லாமிய சகோதரர்கள் கொண்டாடிட்டு இருப்பாங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சேனல் ஸ்டார்டிங்லேயே சொல்லணும்னு நேற்றெல்லாம் நினச்சிட்டு இருந்தேனுங்க. நான் வந்து இன்றைக்குமே வந்து கொஞ்சம் லேட் ஆனதுனால அது இப்போ சொல்ல வேண்டியதாக இருக்குது. அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் வாழ்த்துக்கள். என்னுடைய சிறு பள்ளி படிக்கிற சமயத்தில் என்னுடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறவர் முகமது ரஃபீக் அப்படிங்கிற சகோதரர் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து எங்கள் ஊரில், அதாவது பல்லடம் தான் நான் வந்து எங்கள் அம்மாவுடைய ஊர்னு வைங்களேன், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதலில் இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து குடியேற வர்ற சமயத்தில் எங்களுடைய அப்பச்சிக்கிட்ட தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஊரில் பெரியவராக இருந்தார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து ஐயா எங்களுக்கு பிழைக்கிறக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்ட்டு வந்து கேட்டு அந்த காலத்திலேயே 200 ரூபா அவங்க அப்போ பெரிய காசுங்க, 2 லட்சம் ரூபாய் மாதிரி அது கொடுத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பருப்பி காய்ச்சி கிட்டத்தட்ட இந்த கோவை திருப்பூர் டிஸ்ட்ரிக்கு இதெல்லாமே சப்ளை பண்ணுற அளவுக்கு வளர்ந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எப்போ போனாலும் வந்தாலும் பார்த்தாலே தேங்காய் பருப்பி வந்து பண்டலாக வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க, அந்த நன்றி மறக்காமல் இருந்தாங்க அப்படின்ட்டு. அதே போல் நான் வந்து துபாயில் இருக்கும்போது ஒரு அனுபவம், இங்கே இருக்கிற இஸ்லாமியர் அவங்க என்னுடைய அனுபவத்தை சொன்னேன். இது மாதிரி நிறையா இருக்குது. அதே போல் துபாயில் ஒரு ராசல் கைமா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ராசல் கைமாங்கிற ஏரியாவில் யூனிஃபார்ம் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து மிகப்பெரிய ஹோட்டல் ரமதா ஹோட்டல்னு நினைக்கிறதுங்க, பெரிய ஹோட்டல், அதாவது நிறையா செயின் ஸ்டோர்ஸ் இருக்குது. அவங்க ஹெட் ஆஃபீஸஸ்க்கு போயிட்டு ஆர்டர் அப்ரூவல் வாங்கணும்னு நாங்கள் போயிருந்த சமயத்தில் அவங்கக்கிட்ட காட்டி அப்ரூவல்லாம் வாங்கிட்டு நான் வெளியில் வரேன். வெளியில் வந்தால் அந்த ஹோட்டல் வந்து அந்த ஊர் எப்படி சொல்லலாம்னாங்க, நைட் ஆயிடுச்சு, 8-9 ஆயிடுச்சு, இரவு 8-9 சமயத்தில் அந்த ஹோட்டல் மட்டும் ரொம்ப தனி, அதாவது ஒரு டெசர்ட் பாலைவனம் இல்லைங்களா, அது டெசர்ட் ஏரியாவில் பாலைவனத்துக்குள்ளே நைட் நேரத்தில் எந்த ஸ்டாஃப்ஸுமே கிடையாது, எப்படி புதுசாக கட்டியிருக்கிற ஹோட்டல்னு நினைக்கிறேங்க அந்த டைமில். அப்போ நான் அங்கே போயிட்டு காரில் தான் அங்கே போயிட்டு எல்லாமே காட்டிட்டு பேங்கில் கொண்டு வந்து வைக்கிறேன். காரு ஸ்டார்ட் ஆகலை. ஹோட்டல் கிட்டத்தட்ட இப்போ ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜ் மேனேஜர் இருந்தார், காட்டணும் வந்தோம், யாருமே இல்லை. டெசர்ட்டில் நடு இதில் நின்றுட்டு இருக்கிறோம்ங்க. அந்த நேரத்தில் ரொம்ப பதட்டமாயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தண்ணி கூட இல்லை வண்டியில். நைட் 8-9 அப்புறம் வெடி வெடிஞ்சு அதுக்கப்புறம் இந்த ஹோட்டலுக்கு ஆளுக வந்து வண்டி எப்போ ஸ்டார்ட் ஆகிறது, அது என்னென்னா பேட்டரி போயிடுச்சு வண்டியில். இப்போ நின்றுட்டு இருக்கீங்க, திடீர்னு வந்து நாங்கள் அப்படியே குழப்பத்தில் என்ன பண்ணுறேன்னு தெரியல, ஒரு அரை மணி நேரம் நின்றுருப்போம். திடீர்னு வந்து ஒரு கார் வந்து நிற்கிது, நின்று ஒரு நான் கேட்க கூட இல்லைங்க, நிறுத்தி என்னாச்சுங்கன்னு வந்து கேட்டு, அவர் அரபி, அந்த நாட்டில் வந்து ரொம்ப கைண்டாக இருப்பாங்க, ரொம்ப அன்பு, அது இந்தியர்கள்னா ரொம்ப அன்பு. நான் வந்து அங்கேயும் வந்து பொட்டெல்லாம் வச்சுட்டு இப்படி தான் இருப்பான். நம்ம கல்ச்சரை நம்ம மாற்றிக்கிறது இல்லை, நம்ம அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஆனால் பலரும் வந்து மறைச்சிட்டு தெரியவாங்க, நமக்கு அது பிடிக்காது ஆச்சுங்களா. அப்போது நம்ம கூட ரொம்ப க்ளோஸாக பார்த்துட்டு என்னாச்சு தம்பி என்னாச்சு, இங்கிலீஷில் தான் பேசினார், கேட்டார் இந்த மாதிரிங்க வண்டி நின்று வச்சுனோடனே அவர் வண்டியில் வச்சுருக்கிற பேட்டரி எடுத்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அது கனெக்டர் இருக்கும் அது கனெக்ஷன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து ரொம்ப சப்போர்ட்டிவாக அந்த நேரத்தில் இறைவனே அனுப்பின மாதிரி வந்து நின்று சப்போர்ட் பண்ணிட்டு போனார். ரொம்ப நல்ல மக்கள் ஆச்சுங்களா, ரொம்ப நல்ல மக்கள். எங்கூட பழகினவங்க வரைக்கும்
அப்புறம் ஒரு சிலர் குதர்க்கவாதிகளும் இருக்காங்க, அது நம்ம நாட்டிலேயே இருக்கிறாங்க நிறையா. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலையும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. இன்றைய தினம் பக்ரீத் போன்ற ஒரு அருமையான பண்டிகை கொண்டாடுற இஸ்லாமிய சகோதரர்களுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்து வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா நான் வந்து 10 இயர்ஸாக வேஸ்ட் பண்ணிட்டேன் தெரியாமல், இப்போ யூரின் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்துட்டுருக்கு, ஆனால் விந்து நீர்த்து வேற போயிருக்கு, சொல்யூஷன் சொல்லுங்கள். நீங்கள் 10 வருஷமாக வேஸ்ட் பண்ணியிருக்கிறீங்கன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, எங்கே ப்ராப்ளம் வந்திருக்கு, எதனால் பிரச்சனை வந்திருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆகவே கவலைப்படாதீங்க, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க, 90 நாள் கடந்து வாங்க, அப்புறம் அடிக்கடி பாத்ரூம் வர மாதிரி இருந்தால் போயிட்டு வாங்க. நீங்களாக கனவு கற்பனை பண்ணி அதை பெரிய இஷ்யூ பண்ணிக்காதீங்க, ரிலாக்ஸாக விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க, ஆச்சுங்களா? எந்த கண்ட்ரோல் பண்ண வேண்டாம், இதுவும் பண்ண வேண்டாம், வந்தால் போயிட்டு வாங்க, ரிலாக்ஸாக இருங்க, பரவாயில்ல, ஆச்சுங்களா? அப்போ நீங்கள் தண்ணீர் குடிக்கிறதாகட்டும், எல்லாமே இயற்கை உணவுக்கு மாறுங்க, இயற்கையான உணவை அதிகமாக சேர்த்திக்கோங்க. துவர்ப்பு சுவை உள்ள உணவுகளை கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. நான் சொன்ன கடுக்காய் பொடி சம்மந்தமாக சொன்னேன் இல்லைங்களா, அது பண்ணுங்கள். நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி வராது, 5 நிமிஷத்துக்கு இருக்கா, நீங்கள் விழிப்பு நிலையில் இருக்கும்போது தான் வரும். ஆகவே இரவு நேரத்தில் அந்த கடுக்காய் பொடி, துவர்ப்பு தொடர்பாக இருக்கும் உணவுப் பொருள்களை கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கங்க. நீர்த்து போய் தான் இருக்கும், அடிக்கடி விரயம் செஞ்சுட்டு இருக்கிற எல்லாருக்குமே நீர்த்து தான் போயிருக்கும். அதுக்கு தான் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங் ஆயிருங்க, விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகளை ஆழ்ந்து செய்ய ஆரம்பிங்க, கண்டிப்பாக ரிக்கவர் ஆயிடுவீங்க சகோதரரே. மனசு ரொம்ப முக்கியம் ஆச்சுங்களா, பிரம்மச்சரிய பயணத்தில் மனசு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். ஆகவே மனதளவில் ஸ்ட்ராங்காக இருங்க அன்பான சகோதரர்களே. இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஒரு சில கேள்வி பதில்கள் வந்து இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது, கொஞ்சம் பெரிய கேள்வி பதில்கள் எல்லாமே இருக்குது, அது இன்றைக்கி வந்து 30 நிமிடத்துக்கிட்ட தாண்டினதுனால இன்றைக்கி படிக்க முடியல. நாளை தினம் வந்து டீட்டெயில்டாக டெப்த்தாக எல்லாத்தையுமே பார்த்துடலாம். சகோதரர்களே, இவ்வளோ நேரம் நீங்கள் கடைசி வரை வீடியோ பார்க்குறீங்கன்னா, நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் போய் சேருங்க. பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ மக்கள் தொகை இருக்கும் ஆச்சுங்களா, வெறும் ஒரு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலேயே ஒரு 50 லட்சம் பேர் இருக்கிறப்பவே எத்தனை சித்தர்கள் உருவானாங்க, இப்போ கிட்டத்தட்ட 8 கோடி பேர் இருக்கும். ஆனால் அதில் ஒரு 5-6 சித்தர்கள் உருவாக வேண்டாமா இந்த தலைமுறையில், எனஞ்சு பயணிக்கலாம்ல, கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகலாம்ல. ஆகவே இப்போ வந்து நம்ம ஒரு சேலஞ்ச் வச்சுருக்கோம், 1000 நாள் பிரம்மச்சரியத்தை கடந்து வரணும், 100 பேர் ஆயினும் அது கடக்கணும்னு மங்கமோடில் இருக்கிற எல்லாரையும் அதில் இணைச்சிட்டு இருக்கோம். அன்பான சகோதரர்கள், திருமணத்திற்கு முன்பாக 1000 நாட்கள் ஆயினும் கடக்க வேண்டும்னு நினைக்கிறவங்க ஒரு மங்கமோடில் கலந்து கொண்டு விந்துஜயம் 2 அது நல்லா செய்யணும், அப்போ நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டே வருவீங்க. ஸோ எல்லா பயிற்சியும் செஞ்சுட்டு அப்போது நம்முடைய குரூப்லேயே இணைஞ்சு மன உறுதியோடு 1000 நாட்களை கடக்கிறதுக்கு இணைஞ்சு பயணிக்கலாமுங்க. இதெல்லாம் 80 நாள் 60 நாள், இது ரொம்ப பேசிக். ஆனால் 3 வருடம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா பா யோசிச்சு பாருங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன், மீண்டும் நாளைய தினம் அடுத்த நாளுக்கான வீடியோவில் சந்திக்கலாம்.